அதே மாதிரி குழந்தைகளை எந்த காரணத்தை கொண்டும் திட்டக்கூடாது. இன்னைக்கு நம்ம தாய் தந்தையர்கள் குழந்தைய வந்து பிள்ளைகளை நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. இது அல்லாத கபூல் ஆயிடுச்சுன்னா அவன் உருப்படாமே போயிடுவான். நான் போன வாரம் சொன்னேன், நல்ல வார்த்தைகள் சொல்லி பழகணும், உயர்ந்த வார்த்தைகள் சொல்லணும். நீ உருப்பிட மாட்டேன்னு சொன்னா அது அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தை உருப்படாது. சில தாய் தந்தையர்கள் பெற்றோரை திட்டும் போது, குழந்தைகளை திட்டுகிற போது, நீ எதுக்கும் லாயக்கில்லாதவன். இப்படி சில ஆசிரியர்களும் திட்டலாம், சில ஆசிரியர்களும் கூட திட்டலாம். அதனால பல தற்கொலைகள் கூட நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் இலங்கையில நடந்ததாக ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. ஒரு குழந்தை, முஸ்லீம் குழந்தை தற்கொலை பண்ணிடுச்சு, ஃபாத்திமான்னு சொல்லி ஒரு 10 வயசு குழந்தை. அது என்ன, ஒரு நாள் அந்த குழந்தை வீட்டுக்கு வந்தபோது அந்த குழந்தைகளுடைய ஸ்கூல் பேக்ல ஒரு செல்போன் இருந்திருக்குது. தாய் அதை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் எடுக்கலமா, யாரோ வச்சிருக்காங்க போல் தெரியுது. அந்த அம்மாவும் மறுநாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கே போய் அந்த செல்போனை கொடுத்துருச்சு. யாரோ என் புள்ள பேக்ல போட்டிருக்கிறாங்க, இந்த அங்கன்னு கொடுத்துட்டாங்க. நேர்மையா அந்த அம்மாவும் நடந்துருச்சு. ஆனா அந்த ஸ்கூல் டீச்சர் இந்த புள்ளதான் திருடி இருக்குதுன்னு சொல்லி மற்ற குழந்தைகள் மனதிலையும் இந்த புள்ள திருடி திருடின்னு சொல்லி அந்த குழந்தை அதை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிடுச்சு. ஆக இப்படி குழந்தைகள் விஷயத்துல மார்க்க அவங்களுடைய மனசை நோகடிக்க கூடாது. அது பெற்றோரானாலும் சரிதான், ஆசிரியர் ஆனாலும் சரிதான், அவங்களை ஊக்குவிக்கணும். உங்கள்கிட்ட திறமை இருக்குது, நீ முன்னேறுவன்னு சொல்லணுமே தவிர உருப்பட மாட்டேன்னு சொல்றது, லாயக்கில்லைன்னு சொல்றது, இந்த மாதிரியான வார்த்தைகளால தான் பிள்ளைகள் எதிர்காலத்துல வழிதவறி அவங்க தட்டு தடுமாறி போறதுக்கும் இதுதான் காரணம். மொத்தத்துல இந்த மார்க்கம் வழங்கிய அழகான அறிவுரைகள், பிள்ளைகளுக்கான கடமைகள் என்ன என்பதை நம்முடைய ஃபுகஹாக்கள் சட்ட நூல்களில் ஒரு பெரிய வரிசை எழுதியிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு செய்யணும், இதுல இஸ்லாம் எல்லா மார்க்கங்களையும் எல்லா மதங்களையும் எல்லா நாகரிகங்களையும் முந்தியது. இது உலகத்துக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலையும் இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னால் அவங்களுக்கு 2-வீலர் வாங்கி கொடுக்கறது, பெரிய போன்கள் வாங்கி கொடுக்கறது, இதையெல்லாம் தவிர்க்கணும். எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கற பழக்கமும் கெட்ட பழக்கம். சமீபத்தில் நான் கூட ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு இதை பார்த்தா, நல்ல அழகான பேரண்ட்ஸுக்கான ஒரு வழிகாட்டுதல். ஒரு காலத்துல பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தோம், அதனால பணத்தை கொடுக்கறது வலிச்சது. இன்னைக்கு எடுக்க தேவையில்லை, எல்லாமே உரசுறதாக ஆகிப்போச்சு. உரசுறதுனால பணத்தினுடைய வலியும் இன்னைக்கு தெரியல. ஒரு காடை வச்சு உரசுனா போதும். அதனால முதல்ல எடுத்து கொடுக்கறதுனால அதனுடைய வலியை உணர்ந்தாங்க. அந்த காலத்துல பெற்றோர்கள் எதையும் அவ்வளவு சீக்கிரத்துல வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்றைய தாய் தந்தையர் குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குது, வாங்கி கொடுத்துறான். அதனுடைய விளைவு என்ன, என்ன கேட்டாலும் அத்தா அம்மா தருவாங்க அப்படிங்கிற எண்ணம் பதிஞ்சிருது. அது பதிஞ்சதுனாலதான் கிடைக்கலங்கும் போது அந்த பிள்ளைகள் தவறான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால இந்த பழக்கத்தையும் மாத்தணும். நல்ல விஷயங்களை மட்டும்தான் அவங்களுக்கு போதிக்கணுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு முன்னால அனைத்தையும் கொடுக்கவும் கூடாது.